இப்ப சில புள்ளிவரங்கள் வெளில வந்திருக்கு. அந்த புள்ளிவரத்தின் படி தமிழர்கள் கிட்டத்தட்ட 34% காணப்படுகிறார்கள். இதே கிழக்கு மாகாணத்துல இலங்கை இந்திய ஒப்பந்தம் வந்த காலகட்டத்தில், அதாவது 1987 இந்த 13வது திருத்தச் சட்டம் உருவாக்குற காலப்பகுதியில் தமிழர்கள் 44% காணப்பட்டார்கள். வட்டுக்கோட்டை பிரகடனம் 76 எடுக்கப்பட்ட நேரத்தில் என்னுடைய அம்மா அந்த வட்டுக்கோட்டை பிரகடனத்தில் பேசுவாங்க. எனக்கு அப்போ ஒருவர் இப்பையும் கூட திருமதி அமிர்தலிங்கம் அவர்கள் வந்து என்னை கண்டோன உடனே கட்டிப்பிடிச்சு நான் உருவாயதாக உன்னை மடியில் வச்சுட்டு இருந்தேன் சொல்லி அழுவான். அந்த காலப்பகுதியில் தமிழர்கள் வந்து கிட்டத்தட்ட 50% காணப்பட்டார்கள். கிட்டத்தட்ட கிழக்கு மாகாணத்தில் கிட்டத்தட்ட இன்றைக்கு கடந்த 1983 பிறகு, ஏனென்று 78 பிறகும் ஆயுதம் எங்களோட இளைஞர்களே தொடங்கினாலும் 83 பிறகு கிழக்கு மாகாண இளைஞர்கள் வந்து ஆயுதம் ஏந்திய வரலாறு எல்லாருக்கும் தெரியும். கிழக்கு மாகாண இளைஞர்கள் வந்து ஆயுதமேந்தி கடந்த 30 பல ஆயுதமேந்திய இயக்கங்களூடாக போரிட்டு பலர் இறந்திருக்கிறாங்க. அதே போல பல கிழக்கு மாகாண தமிழர்கள் புலம்பெயர்ந்திருக்கிறாங்க. பல தமிழர்கள் இராணுவத்தினரால் கொல்லப்பட்டிருக்கிறாங்க கிழக்கு மாகாணத்தில் கடந்த 30 பல தமிழர்கள் ஆயுதமேந்திய போராளிகளால் கொல்லப்பட்டிருக்கிறாங்க கடந்த 30 கிழக்கு மாகாண தமிழர்கள் ஆயுதம் ஏந்தியதற்கு ஒரு அடிப்படை காரணமாக நான் கருதுறன் வந்து தரப்படுத்தல் தான் ஒரு அடிப்படை காரணமாக நான் கருதுறேன். ஏனென்று சொன்னால் கிழக்கு மாகாணத்தில் பாதிப்பு என்றது வந்து 1949 உருவாக்கப்பட்டது. அதாவது எப்போ இந்திய பாகிஸ்தான் குடியுரிமை சட்டத்தை டிஎஸ்என கொண்டு வந்தாரோ அதில் இருந்து சிறுபான்மையினருக்கு பிரச்சனை ஆரம்பித்து விட்டது. 1950 கொண்டு வரப்பட்ட காணி திருத்த சட்டங்களும் காணி முக்கியமாக வந்து நீர்ப்பாசன திட்டங்கள் அம்பாறை மாவட்டத்தில் குடியேற்றங்களை உருவாக்கியது, சிங்கள குடியேற்றங்களை உருவாக்கியது, அது அனைவரும் தெரிந்த உண்மை. ஆனால் அந்த 50களில் உருவாக்கப்பட்ட குடியேற்றங்கள் உருவாக்கப்பட்ட காலத்தில் எங்களோட இளைஞர்கள் ஆயுதம் பெரிய அளவில் ஏந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த அளவில் ஏந்தில்லை எங்களோட இளைஞர்கள் வந்து எதுவும் செய்யலை. அதே போல் 1965 ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்ததுக்கு பிறகு பல மலைய தமிழர்கள் பாதிக்கப்பட்டாங்க. ஏன் அது கூட கிழக்கு மாகாணத்தில் தமிழர்களையும் பாதித்தது. அப்பையும் எங்களோட தமிழர்கள் ஆயுதம் ஏந்தில்லை. ஏன் அதுக்கு இடையில் கலைக்கலாம், 56 கொண்டு வரப்பட்ட சிங்கள மொழி அமலாக்களையும் கலைக்கலாம். அப்பையும் கிழக்கு மாகாண தமிழர்கள் பெரிய அளவில் ஆயுதம் ஏந்தில்லை. ஆனால் தரப்படுத்தல் என்று வரைக்கலாம், ஏன் சொல்ல வரேன், தரப்படுத்தல் என்று வரைக்குள்ள அது பாதிக்கப்பட்டது வந்து அதிகமாக யாழ் மாவட்டத்தில் தான். ஆனால் தமிழர்களுக்குள்ளே ஒரு ஒருமைப்பாடு இருக்கணும் என்ற எண்ணத்தில் கிழக்கு மாகாண தமிழர்கள் ஆயுதம் ஏந்தினார்கள். ஏனென்றால் எங்களை சகோதரர்களுக்கு இப்படி ஒரு அவர்களுக்கு ஒரு இடையூறும் அவர்களுக்கு அநீதியும் நடக்குது என்ற எண்ணத்தில் பல இளைஞர்கள் கிழக்கு மாகாணத்திலிருந்து அது தங்களுக்கு ஆதாயம் வருதா இல்லையான்றதை பார்க்காம தமிழர்களுக்கு இன்னொரு பிரதேசத்தில் அநீதி நடக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் ஆயுதம் ஏந்தினாங்க. இன்றைக்கு இந்த 30 பின் இந்த ஆயுதம் ஏந்தியவர்கள் எல்லாம் ஆயுதம் ஏந்தி போராடி எல்லாம் முடிந்து இன்றைக்கு அரசியல் தீர்வு என்று சொல்லி பேசிக் கொண்டிருக்கேக்குள்ள 13வது திருத்தச் சட்டம் அடிப்படைக்கு நான் நேரடியாகவே சொல்கிறேன். 13வது திருத்தச் சட்டம் என்பது வந்து காணி போலீஸ் அதிகாரம், அதான் இன்றைக்கு வந்து அமுல்படுத்தணும் என்று சொல்லி பலர் சொல்கிறாங்க. காணி போலீஸ் அதிகாரத்தை அமுல்படுத்தணும் என்று சொன்னால் அதுக்கான காரணம் என்னன்றது பார்க்கணும். அதுக்கான காரணம் குடியேற்றங்களுக்கு எதிராக இங்கே இருக்கிற அரசியல் தலைவர்கள், தமிழ் அரசியல் தலைவர்கள் தமிழ் நாங்களுடைய கையில் அந்த அதிகாரத்தை பாவிச்சு இந்த குடியேற்றங்களை தடுக்க முடியும். ஏனென்றால் 1956 காணி போலீஸ் அதிகாரம் இருந்திருந்தால் டிஎஸ் சேனநாயக்கால குடியேற்றங்கள் கொண்டு வந்திருக்க முடியாது என்றது யதார்த்தம். இன்றைக்கு வட மாகாணத்தில் வட மாகாண சபை முதலமைச்சராக விக்னேஸ்வரன் இருக்கிறார். இன்றைக்கு விக்னேஸ்வரன் கையில் காணி போலீஸ் அதிகாரம் இருந்தால் வட மாகாணத்துக்குள்ள
மாற்று சமூகங்கள் முக்கியமாக தமிழர்கள் அல்லாத சமூகங்கள் குடியேற்றங்கள் வர்றதை அவரால் தடுக்க முடியும் என்ற எண்ணத்தில் தான் இந்த காணி போலீஸ் அதிகாரம் வேண்டும் என்று சொல்லி வடமாகாண சபையும் வடமாகாண சபை முதலமைச்சரும் கேட்குறாங்க. கிழக்கு மாகாணத்தில் நிலைமை வித்தியாசம். கிழக்கு மாகாணத்தில் இன்றைக்கு காணியை எடுத்துக்கொள்ளுங்கள், இன்றைக்கு தமிழர்கள் வாழ்கிற பிரதேச செயலகங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அதாவது 10 பிரதேச செயலகங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கு, தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழ்கிற பிரதேச செயலகங்கள். அம்பாறை மாவட்டத்தில் 5 பிரதேச செயலகங்கள் இருக்கு, திருவண்ணாமலை மாவட்டத்தில் 2 பிரதேச செயலகங்கள் இருக்கு. மொத்தமாக 17 பிரதேச செயலகங்களில் தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழ்கிறாங்க. இந்த 17 பிரதேச செயலகங்களுக்குள்ளேயும் உள்ள நிலப்பகுதியை நீங்கள் கிழக்கு மாகாண நிலப்பகுதியோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்க என்று சொன்னால் அது வந்து கிட்டத்தட்ட 34-35 வீதமாக காணப்படும். சிங்களவர்கள் பெரும்பான்மையாக வாழ்கிற பிரதேச செயலகங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க என்று சொன்னால் அதில் இருக்கிற நிலப்பகுதிகள் கிட்டத்தட்ட 50-55 வீதமாக காணப்படும். ஏனைய பிரதேச செயலகங்கள் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழ்கிற பிரதேச செயலகங்கள். இதுதான் இன்றைக்கு இருக்கிற நில யதார்த்தம் காணி. இப்போ என்ன பிரச்சனை என்று சொன்னால் தமிழர்கள் தமிழ் முஸ்லீம்கள் சகோதரர்கள் மத்தியில் உள்ள ஒரு விடயங்களை நான் என்னுடைய கருத்தை சொல்கிறேன். தமிழர்களும் முஸ்லீம்களும் சிங்களவர்களும் கிழக்கு மாநிலத்தில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்கன்றது உண்மை. சிங்களவர்களும் இருந்திருக்கிறாங்க, அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இருக்க முடியாது. ஆனால் சிறுபான்மையாக இருந்திருக்கிறாங்க சிங்களவர்கள், முஸ்லீம்களும் சிறுபான்மையாகத்தான் இருந்திருக்கிறாங்க. இது 500 வருடங்கள் கடந்த 500 வருடங்களாக கூறிக்கொண்டு வர இந்த 500 வருடங்களில் தமிழர்கள் தான் பெரும்பான்மையாக இருந்திருக்கிறாங்க. ஏன் ஆயுதம் போராட்டம் ஆரம்பித்த காலத்திலையும் கூட தமிழர்கள் தான் பெரும்பான்மையாக இருந்திருக்கிறாங்க. தமிழர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் உள்ள உறவு ஒரு மொழி உறவு. ஆனால் இங்குள்ள முஸ்லீம்கள் தங்களை ஒரு தனிப்பட்ட சமூகமாகத்தான் கடந்த 500 வருடங்களாக கருதி வந்திருக்கிறாங்க. அதுதான் யதார்த்தம். அப்போ அவங்களுக்கு சொல்லி ஒரு தனித்துவம் இருக்கு. அந்த தனித்துவம் தான் ஆயுத போராட்டம் உருவாகின பிறகு கூட முஸ்லீம்கள் வந்து ஆயுத போராட்டத்தில் பங்கெடுக்க அதான் அதற்கான காரணம். ஏனென்றால் அந்த ஆயுத போராட்டத்தில் முஸ்லீம்கள் தமிழர்களுடையோ அல்லது சிங்களவர்களுடையோ அவங்களுடைய கருத்தின்படி இல்லாமல் அவங்களுடைய ஒரு ஒரு நிலைப்பாடு எடுக்காமல் தனித்துவமாக இருந்திருக்கிறாங்க. அது வந்து அவங்களுடைய முழு உரிமை. அதை எவரும் அதை அதுக்கு எதிராக பேசக்கூடாது என்பது என்னுடைய அபிப்பிராயம். ஆனால் அதே நேரத்தில் தமிழர்கள் இன்றைக்கு வந்து தமிழர்கள் இவ்வளோ காலம் போராடினது கிழக்கு மாகாணத்தில் அந்த தங்களுடைய பாரம்பரிய காணிகளை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு கிழக்கு மாகாண சபையில் ஏன் கிழக்கு மாகாண சபையில் ஒரு இனி வரும் காலத்தில் கூட கிழக்கு மாகாண சபைகளில் தமிழர்கள் இல்லை தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற கட்சிகள் தனித்து நின்றாலும் கூட ஒன்றிணைந்து நின்றாலும் கூட தமிழர்களால் ஆட்சி அமைக்கும் பலம் தமிழர்கள்ட்ட கிடையாது. அதுக்கான காரணம் இங்கே உள்ள குடிப்பரம்பல் யதார்த்தம். நான் கூறியதுல 34 வீதம் என்னங்கிற சென்சஸ் கூட கூறுது தமிழர்கள் 39% வீதமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி 2012 வந்த சென்சஸ் அதில் உள்ள ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கேன் என்று சொன்னால் முஸ்லீம் மக்கள் தனித்துவமானதான் சொல்றேன். நான் எப்படி சேர்க்க முடியும்? நான் என்ன சொல்றேன்னா முஸ்லீம் மக்கள் ஒரு தனித்துவமான ஒரு சமூகம். கடந்த 500 வருடங்களாக முஸ்லீம்கள் தங்களை தமிழர்களாக கருதுனது கிடையாது. தமிழ் பேசும் மக்கள்ன்றது மொழி, அது மொழி. நான் மொழியை மட்டும் பேசலையே, தமிழர்கள் பாரம்பரியத்தை தான் காட்சி வந்திருக்கிறாங்க. இது மொழிக்கான பிரச்சனை மட்டும் இல்லை, இது வந்து கலை கலாச்சாரம் அவங்களுடைய சமூகம் சமூக பண்பாடு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு விடையும். நான் முஸ்லீம்களையும் தமிழர்களையும் பிரிக்கிறேன் என்று சொல்லல. எல்லாரும் தனித்துவமாக வாழ்றாங்க நான் சொல்றேன். தனித்துவம் பேணிக்காது வாழ்ந்துருக்கிறாங்க. அப்போ என்னென்னு சொன்னால் இன்றைக்கு வந்து தமிழர்கள் போராடக்குள்ள முஸ்லீம்களுக்காக போராடல, தமிழர்கள் தன்னுடைய பாரம்பரியத்தை தான் போராடினாங்க. அப்போ இன்றைக்கு வந்து தமிழர்கள் சிந்திக்கிறாங்க, தமிழர்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு தேவை. கிழக்கு மாகாண தமிழர்கள் அன்று வடமாகாணத்தில் இருக்கிற யாழ் மாவட்டத்தில் தங்களோட சகோதரர்களுக்கு அநீதி விளைவிக்கப்படுது என்று சொல்லி போராடின காலத்தில் வந்து தங்களுக்கு ஆதாயம் இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் போராடினாங்க கிழக்கு மாகாண இளைஞர்கள். இன்றைக்கு 34 விதமாக இருக்கிற தமிழர்கள் எப்படி தங்களுடைய பெரும்பான்மையாக இருக்கிற நிலப்பகுதியில் எப்படி அவங்களால் காப்பாற்றிக் கொள்ள முடியும்? நான் யதார்த்தமாக இருக்கிறேன்.
இது வந்து நான் தமிழ் முஸ்லீம் பிரிவை பற்றி கதைக்கல. ஆனால் முஸ்லீம்களுக்கு பாரம்பரியம் இருக்கு. முஸ்லீம்கள் வாழ்ற பிரதேசங்கள் நீங்க பாத்துக்கொண்டீங்க சொன்னால் இடவசதி இல்லாமல் தான் வாழ்றாங்க. அதெல்லாம் மறக்க முடியும்.